மீன்களுக்கு தாகம் எடுக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள டாபிக். அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம், நான் உங்கள் சமீர்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாகம் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கே இயல்பாக இருக்கிற ஒரு விஷயந்தான். அந்த தாகம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்மளோட கிட்னியில் அதாவது சிறுநீரகத்தில் வந்து உப்பும் தண்ணியும் சேம் லெவலில் இருக்கணும். ஒருவேளை அந்த தண்ணி கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்த உப்பெல்லாம் சேர்ந்து கிட்னி ஸ்டோனாக மாறிடுது. அப்படி மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட உடம்பு வந்து தாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. அது ஒரு ஹார்மோனோட செயல்பாடு தான். இதே மாதிரி மீன்களுக்கும் ஏற்படுமா அப்படின்னா, மீன்களில் பொதுவாக ரெண்டு வகை இருக்குது. நல்ல தண்ணியிலையும் வாழும், உப்பு தண்ணியில் வாழ்கிற மீன்களும் இருக்குது. ஐ மீன் சீஃபிஸ் சொல்கிறேன். நல்ல தண்ணியில் வாழ்கிற மீன் வந்து தண்ணி குடிக்காது. காரணம் என்னென்னா, தண்ணி குடிச்சிருச்சுன்னா அந்த மீனில் இருக்கிற உப்போட தன்மை கம்மியாகி அது இறந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தண்ணி குடிக்காது. அதுவே உப்பு தண்ணியில் இருக்கிற மீன் என்ன செய்யும் அப்படின்னா, தண்ணி குடிக்கும். ஏன்னா அதுக்கு வந்து உப்பும் வாட்டர் சர்க்குலேஷன் அந்த அது என்ன சொல்கிறது, ஏன்னா அந்த மீனோட ரத்தத்தில் உப்பும் தண்ணியும் சேம் லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது தண்ணி குடிக்குது. அந்த மீனோட முன்மூளை தான் அதுக்கு சொல்லுது, நீ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த. ஆனால் அதை தாகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா, இல்லை, மீன்களுக்கு நிஜமாகவே தாகம் எடுக்காது. ஆனால் உப்பு தண்ணியில் வாழ்கிற மீன்கள் தண்ணி குடிக்கும். இதுதான் இதோட ஃபைனல் ரிசல்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் சமீர் லியோனி, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதாக இருக்குது. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது, அதெல்லாம் வர்ற வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.